சிவகர்மியில் எப்படி இருக்கீங்க? ஹோப் சோல நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து நிறைய இன்ட்ரடக்ஷன்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபோபிடன் லவ் கைதான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட் வந்து பார்க்கணுன்னா வந்து பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் வந்து இந்த பாட் வந்து இனிமேல் கிளியராக போகும். ஸோ வந்து போன இது பாட்டில் என்ன முடிச்சிருந்தோம், எங்கே பிடிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து டேங் வந்து உங்களுக்கு வந்து ஐ மிஸ்ஸிங் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வந்து அமுச்சிருவார், தெரியாமல் வந்து அமுச்சிருவாங்க. ஸோ அதோட முடிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க, வந்து வீட்டுக்கு வெளியில் அப்படின்னு நின்றுட்டு வந்து உள்ளே போகிறக்கே உங்களுக்கு தைரியமே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக வந்து வீட்டுக்கே வந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க, அதுங்காட்டி நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக அவர் உங்களை திட்டுவார்னு உங்களுக்கு தெரியும், அதுங்காட்டி தான் வந்து வீட்டுக்கே வந்து போகாமல் வந்து வெளியிலே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் வீட்டுக்குள்ளே போகிறதா வேண்டாமா, அவன் போனால் திட்டுவானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்களே சொல்லிக்கிறீங்க, ஐயோ நீ எதுக்கு வந்து இது பண்ணுற, அவன் யார் உன் லைஃப்பில் வந்து இது பண்ணுறக்கு, நீ வந்து தைரியமாக இல்லை, அவனுக்கெலாம் நீ வந்து பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்போல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போகலான்னு பார்க்கும்போது சரி இவங்க ஃபோன்லேருந்து எதாவது மெசேஜ் எதாவது வந்திருக்கா, ஹாஸ்பிட்டல்லேருந்து எதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து 43 வந்து மிஸ்டு கால்ஸ், யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைக்கோ அப்படின்னு போட்டு வச்சுருக்கீங்க, டயாங் தான் வந்து சைக்கோன்னு போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ 43 மிஸ்டு கால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, அதில் மெசேஜ் வேறு அமுச்சுட்ருக்காரா? சரி அதை என்ன வந்து அமுச்சிருக்காங்கன்னு பார்த்தா வந்து ஒரு நீ எங்கே இருக்கே அந்த மாதிரிலாம் அமுச்சிருக்காரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா வந்து கம் பேக் ஐ மிஸ்ஸிங் யூ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காரு. என்னது ஐ மிஸ்ஸிங் யூ, எதுக்குமே நம்மளை மிஸ் பண்ணுறான், ஓ தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீங்க அவன் ஏன்னா அவன் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கேன். இல்லை இல்லை என்ன யோசிச்சுட்ருக்கையோ அப்போல்லாம் வந்து எதுவும் இருக்காது, சரி நம்ம எதோ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போனால் வந்து அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு, அவர் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, நீங்கள் என்னடா இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வரி பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வெளியிலே உட்காந்து வந்திருக்காரு. அப்போ வந்து நீங்கள் உள்ளே போனோடனே வந்து நீங்கள் வாட்டு போயிட்டுருக்கீங்க, அவர் உங்களை பார்த்தோன்னே ரொம்பவே அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அப்புறம் எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்துட்டு வந்துருக்காரு, அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வந்து நான் உன்னை பற்றி எவ்வளோ இது பண்ணுறேன் தெரியுமா, அம்மா நீ எங்கே போனேன், என்னோட கால் மெசேஜ் எதுவுமே நீ எதுக்காக நீ வந்து அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் வந்து நான் எதுக்கு உங்களுக்கு அட்டன் பண்ணணும், நீங்கள் யார் வந்து என் லைஃப்பில் இது பண்ணுறக்கு, தயவு செஞ்சு என்னை ரொம்ப கேர் பண்ணிக்காமலாம் நடிக்க தேவையில்லை, அம்மா நீ எதுக்கு வந்து என்னை வந்து கேர் பண்ணிக்கிற, நான் யார் கூட போனால் என்ன எங்கே வந்து நான் இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அவருக்கு சமக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன சொல்லிட்டுருக்கு, நீ முதல்ல எங்கே போயிருந்த அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிடுங்க. இது மாதிரி வந்து நான் ஜங்கு கூட வந்து நேற்று நான் ட்ரிங்க் பண்ணங்காட்டி வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணுறோம், அதுங்காட்டி எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்டேட்டில் இல்லை, நாங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போ உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி. அப்போ வந்து வேறு யாரோ தான் எங்களை வந்து அவங்க வீட்டுக்கே வந்து ஜங்கு வீட்டுக்கு வந்து கொண்டு போய் விட்டாங்க, எனக்கு வந்து அங்கேருந்து வரக்கு அந்த இதுலேயே நான் இல்லாதங்காட்டி நான் வந்து அங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னே. நீ எப்படி வந்து இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு நீ ஒருத்தவங்க வீட்டில் போய் நீ இருப்பியா, அது ஒரு பையன் வீட்டில் போய் நீ எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க என்ன நீ பேசிகிட்டு இருக்கியா, அவன் வந்து உன் ஃப்ரெண்ட் தானே, நீ அவனை ட்ரஸ்ட் பண்ண மாட்டியா, என்ன பேசிகிட்டு இருக்கியா, அவன் வந்து அப்படிப்பட்ட அந்த பையன் நீ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. அப்போ அவரும் வந்து அமைதியாகிறாரு. அப்புறம் உங்கள் ஷோட்டில் வந்து கை பிடிச்சிட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை வந்து நான் ஜங்குக்கு வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது, தான் வந்து நல்ல பையன் தான், அவன் இடத்துல வேறு யாராக இருந்தால் வந்து அவனை மிஸ்யூஸ் எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் ஏன் வந்து அதை பற்றிலாம் கேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறீங்க. அப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து உண்மையில் ஒன்று பார்த்து கேர் பண்ணுறேன், அதுங்காலி தான் வந்து நான் சொல்லிட்டுருக்கேன் பாரு, இல்லை அப்போ வந்து நீ ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நானும் உனக்கு கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டே வந்து பின்னாடி வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வந்து போயிடுறீங்க. என்னது இவன் எதுக்காக நம்மளாம் கேர் பண்ணணும், அவன் நீ வந்து என்ன இது பண்ணுறான்னு மட்டும் சொல்லாதீங்க, இவன் எனக்கு என்ன இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அதுங்காலி தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்து பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை ரூல் பண்ணுறக்காகவோ அந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லலை, நான் வந்து உன்னை கேர் பண்ணிக்கிறேன் அதுங்கிறத நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் வந்து போயிடுறாரு. அந்த டோர் கிட்டே போயிட்டு அவர் சொல்கிறாரு, திரும்பாமே வந்து சொல்கிறாரு, நான் வந்து அந்த மிஸ்ஸிங் யூ அப்படின்னு அமைச்ச மெசேஜ் வந்து அந்த கீபோர்டோட ஃபால்ட் தான், நான் வந்து வேணும் டமிக்கலாம் தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, ஓ அப்போ வந்து இவன் நம்மளை வந்து இது பண்ணி வந்து போடல, ஐ மீன் பண்ணி போடலையா, அப்போ சரி அப்போ அவனுக்கு எம்மா ஃபீலிங்ஸ் இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி நீங்களே பேசிட்டு. அப்புறம் வந்து ஏன் நீ இதுக்கு நீ சந்தோஷப்படாமல் சோகமாக வந்து அவனுக்கு வந்து உன்னை பிடிக்கல, அதுங்காட்டி வந்து நீ ஹாப்பியாக தான் இருக்கணும், அப்புறம் எதுக்கு நீ வந்து இப்போ சோகமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் வந்து யோன்னு வந்து உன்னோட பிரதர்லாம் அவன் மேரிடு அப்படின்லாம் சொல்லிட்டு
அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஸோ வந்து அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நீங்கள் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, கேன்டீனில் உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்களோட புதுசாக வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு பிடிச்சி வச்சுருக்கீங்க, அவங்க கூட வந்து உட்காந்து வந்து பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சரி இவங்களை வச்சு ஒரு இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலான்டா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமில் போய் வந்து நீங்கள் வந்து இது பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து டயாங் வந்து டயாங்கோட அந்த இது எடுத்து வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து காமிக்கிறீங்க. அப்போ வந்து யாருக்காவது வந்து டேட் பண்ணணுமா, பிளைண்ட் டேட் போகிறீங்களாடி அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்குறீங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, இல்லாடி எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்குது. இன்னொரு பொண்ணு வந்து ஆமாம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், என் லைஃபே லோன்லியாக இருக்குது, யாராவது இருந்தால் சொல்லுடி நல்லா ஹேண்ட்ஸமாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னோடனே வந்து நீங்கள் டயாங்கோட ஃபோட்டோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்கிறீங்க. அதை வந்து அவங்க வாங்கி வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் மைண்டில் யோசிச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் எதுக்கு இந்த வேலையை பார்த்துருக்கீங்கன்னா, வந்து யாராவது ஒரு பொண்ணு வந்து வில்லிங்காக அவங்க கூட ஸ்லீப் பண்ண வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்கள வந்து டயாங்கிட்ட பிடிச்சி கொடுத்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் இல்லையா, அதுங்காடி தான் வந்து நீங்கள் அப்படி வந்து நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஐயோ யார் இது செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் பேர் தான் கிம் டயாங், அது கிம் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஒரே பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ருக்கீங்க. இப்போ செமையாக இருக்காண்டி, என்னடி இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து பொண்ணு சொல்லிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்க பொண்ணும் அப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து பார்த்துட்டு வந்து வா சூப்பர் யாரா இது இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் அவங்க வந்து இப்போல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு கடுப்பாக ஒன்று ஜலஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இவ்வளோ எப்படி சொல்லிட்டுருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணுங்க வந்து ஐயோ பாரு இப்போ இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும், அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும், இவனை பார்த்தாலும் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கும், அவனோட கேப்ஷன்லாம் பாரு செம்மையாக இருக்கும், என்னமா போட்டிருக்கான் பாரு, அப்படி அப்படியே வேறு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ இப்படி பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பாகிட்டுருக்கு. அப்புறம் வந்து யோன் என்ன யோன் இது வந்து நீ எனக்கு ரொம்ப மோசம், அங்கே பாரு அவளுக்கு மட்டும் சூப்பராக ஆளை வந்து பிடிச்சி தந்திருக்க, நீ முன்னாடி என்கிட்ட சொல்லுந்துன்னு வச்சுக்குவேன், நான் இவனை கரெக்ட் பண்ணியிருப்பேன், என் ஆளுகெல்லாம் வந்து ஒரு ஆளாய் முன்னாடி பாரு எப்படி இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு நிறையா கடுப்பாகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து ஒரு மெசேஜ் வந்து பாப்பாது. ஸோ அது அது ஆனோடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ரெண்டு பேரும் வந்து கத்திட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஹோல் கேஃபிட்டேரியாவே வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கு, நீங்கள் வந்து சாரிங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு பைத்தியம் அதுங்க அடுத்து அதுவும் கத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களால போயிடறான். அப்புறம் என்னடி அப்படின்னு இங்கே பாரு இப்போ வந்து புதுசாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க படிக்கிறாங்க. அதை இப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து நீங்கள் ஒரு ஐ மீன் உங்களோட லவ் பண்ணுற அந்த பர்சனோட ஹாப்பினஸை பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அது பேர் தான் வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. ஸோ அதை வந்து படிக்கிறாங்க. இப்படி வந்து நீங்கள் படித்தோன்னே வந்து அவங்க கையிலேருந்து அந்த செல்ஃபோனை வந்து பிடுங்கிறீங்க நீங்கள். அப்புறம் வந்து அதை பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, இது வந்து யங்மின் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவன் வந்து என்கிட்ட லவ்வே வந்து ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணும்போது அப்போ வந்து யங்மின் மேலே அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ யார் மேலே இது பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து சரி அது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயம், இவங்ககிட்ட முதல்ல உண்மையை சொல்லணும்னா இது ஓவரங்களாக ஓவராக வந்து இமேஜின் பண்ணிட்டுருக்கோங்க இதுக்கு ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை அப்படியே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டுருக்காங்க, என்னது என்னன்னு சொல்லு சொல்லு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஏ அவனுக்கு ஆல்ரெடி வந்து அவன் மேரீடு அப்படின்னே வந்து அவங்க ரெண்டு பேரும் என்னது அவன் மேரீடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுடுறாங்க. ஆமாம் அவன் வந்து என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாரு. அப்புறம் எதுக்குடி அவனை எங்களுக்கு காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லடி அவன் வந்து ரொம்பவே கோலாக வந்து பேசுவான், அதுங்காடி தான் வந்து அவனையெல்லாம் யாராவது டேட் பண்ணுவாங்களா அவனோட முடிஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டெஸ்ட் பண்ணுறது அவங்ககிட்ட காமிச்சு நீங்கள் பாய்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் உங்களை அப்படியே மறைச்சிட்ருக்காங்க. இங்கே பாருடி நான் அவங்க கூட தான் இருக்கேன் அதுங்காட்டி சொல்கிறேன், அவன் வந்து சரியான வந்து ஸ்டூப்பிட், அவன் ரொம்ப கோல் ஹார்ட்டடான பர்சன், கோல் ஐஸ் மேன் அவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அடி போடி விலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து வச்சு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நைட்டு வந்து 9:00 தான் வந்து வீட்டுக்கே வரீங்க, செம்ம டயர்டாக வரீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல் ஒர்க்காக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வரும்போதே வந்து அப்படியே வந்து ஹால்லேயே உங்களோட கோட்டை கழட்டி தூக்கி கீழே போட்டுறீங்க, ஷூவெல்லாம் கழட்டி அங்கங்கே தூக்கி வீசிடுறீங்க, சாக்ஸ்லாம் கழட்டிட்டு அப்படியே வீசிட்டு அப்படி சோஃபாவில் வந்து உட்காந்துறீங்க. கண்ணை மூடி எப்பாடா என்னமா இருக்குது, இப்படி ரெஸ்ட் எடுத்ததான்ப்பா செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் பின்னாடி வந்து வருது, போய் வந்து சாப்பாடு எனக்கு செய் டின்னர் அப்படின்னானே ஒரு டீப் வாய்ஸ் கேட்குது. உடனே எழுந்திரிச்சிடுங்க, யாராதுன்னு பார்த்தா வந்து டயாங் தான் வந்து இங்கே சொல்லிட்டுருக்காரு, ஆல்ரெடி 9:00 சீக்கிரம் போய் சம சமம் அப்படின்ட்டு இருக்காரு. நீங்களும் வந்து சரி இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ கிச்சனில் போய் நீங்கள் வந்து குக் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து மாவு வந்து மேலே அந்த ஷெல்ஃபில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எடுக்க வந்து ட்ரை பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கை வந்து அங்கே
கட்டவே மாட்டேது. அப்போ வந்து உங்கள் பின்னாடி வந்து ஒரு கை வந்து அதை எடுத்து தருது. அது பார்த்தோன்னே வந்து நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிறீங்க, அப்படியே வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்றுருக்கீங்க. அப்புறம் வந்து அந்த அவர் நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா வந்து டயாங் தான். அவர் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்டு இருக்கு. உடனே வந்து அந்த பக்கம் திரும்பிடுறீங்க. அப்புறம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் எடுத்து தராரு. அப்புறம் வந்து நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களை சொல்கிறீங்க. அப்புறம் சொன்னோன்னே வந்து அவர் கேட்குறாரு, இப்போ நீ எனக்கு தேங்க்ஸாக சொன்னேன் அப்படின்னு உடனே, ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டேன், அப்படியே கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு கொஞ்சம் இது எக் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்புறம் அவர் எடுக்க போகிறாரு. உடனே வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் டொமேட்டோவும் எடுத்து தாங்க அப்படின்ட்டு இருக்கீங்க, வேறு எதாவது வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்புறம் வந்து இல்லை இல்லை அது மட்டும் எடுத்து தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து அவர் அதெல்லாம் வந்து எடுத்து தந்துட்டு வந்து சரி என்ன போட்டா அப்படின்னே, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாது அப்படின்னே வந்து எனக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறாரு. சரி எனக்கு வெஜிடபிள் மட்டும் கட் பண்ணி தந்தால் போதும், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுவுமே கட் பண்ண தெரியாது அப்படின்னானே, ஆமாம் இப்போ உனக்கு இன்னதான் தெரியும், நீ சரியாக யூஸ்லெஸ்ஸு, நான் நினச்சதை விட நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை வந்து கலாச்சிட்ருக்கீங்க. அவருக்கு சரியாக கடுப்பாயிடுது. அப்புறம் வந்து அவர் சொல்கிறார், நான் ஒன்றும் யூஸ்லெஸ்லாம் கிடையாது, எனக்கு வந்து இதெல்லாம் டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ண தெரியும், ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணது எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டுருக்காரு. சரி அப்புறம் நம்ம சாப்பிட்டக்கப்புறம் வந்து எல்லா டிஷ்ஷையும் நீ வாஷ் பண்ணிவிடு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் வந்து அவரும் சரி சரி நம்ம போட்டுமா அப்படின்னு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிடுறீங்க. அவரும் வந்து போயிடுறாரு. அப்புறம் வந்து நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ என்ன யோசிச்சுட்ருக்கீங்கன்னா வந்து அவர் அந்த கேபின்லேருந்து உங்களுக்கு அந்த இது எடுத்து தந்திருப்பார்ல, அதாவது ஷெல்ஃப்லேருந்து வந்து எடுத்து தருவார்ல ஃப்ளோரு, அப்போ எடுத்து தரும்போது வந்து அப்போ தான் வந்து இது பாத் பண்ணிட்டு வந்திருப்பார். அவர்கிட்ட வந்து நல்லா வந்து ஸ்மெல் வந்து வந்துட்ருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவரோட இது ஹேர்லேருந்து அப்படியே வந்து இது வாட்டர்லாம் வந்து அப்படியே கீழே வந்து சொட்ட சொட்டாக ஒழுந்துட்டுருக்கும். அவர் வந்து அதை அப்படியே வந்து ஹேரை வந்து அப்படியே ஃபிட் பண்ணி விடும்போது வந்து உங்கள் ஃபேஸ்லேயே வந்து அந்த வாட்டர்லாம் வந்து இதாகிட்ருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு ஐயோ இப்படி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் யோன் என்ன நினச்சிட்ருக்க, என்ன இப்படி பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அப்படியே வந்து இது பண்ணிடுறீங்க. அதை அதுக்கப்புறம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு வந்து பிளேட்லலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் கால் எதுவும் ஊற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து கீழே எதுவும் பார்த்தா வந்து உங்களுக்கு சரியாக தெரியல, உங்கள் கையில் பிளேட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறாங்காட்டி உங்களுக்கு சரியாக தெரியல என்ன, ஆனால் என்னமோ ஊற மாதிரி இருக்குது. உடனே வந்து நீங்கள் ஏதோ கரப்பம் பூச்சி தான் வந்து ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்து கத்திட்டு வந்து அந்த பிளேட்டை வேறு கீழே போட்டுறீங்க. அந்த பிளேட் வந்து உங்கள் காலே போய் இதுவாகிடுது. அது வந்து கிளாஸ் பிளேட்டுங்காட்டி வந்து அப்படியே வந்து அது ப்ரோக் ஆகி உங்கள் காலே வந்து ஃபுல்லாக அதில் ஏறி வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. அதை பார்த்தா நீங்கள் இது பண்ணவே இல்லை, ஐயோ இது ஊறுது ஊறுதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் குதிச்சிட்ருக்கீங்க. அது உங்கள் காலே நல்லா ஏறிடுது. அப்புறம் வந்து டயாங் வந்து நீங்கள் இப்படி கட்டுறதை பார்த்தோன்னே வந்து அங்கே வந்து ஓடி வந்துட்டுருக்காரு. எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு அங்கே வந்து பார்த்தா வந்து நீங்கள் உங்கள் கால் வந்து தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் கால் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு பார்த்தியா, ஸோ அதுங்காலே வந்து தேய்ச்சிட்ருக்கீங்க. அது பார்த்தோன்னே வந்து உனக்கு ஏன் வந்து நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, இப்போ பாரு உங்கள் கால் வந்து அடிபட்டுருச்சு, இப்போ பாரு எப்படி ப்ளீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை என் கால் எதுவும் ஊரமாக இருந்துச்சா, நான் கூட காக்ரோச்சும் நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னானே, ஐயோ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி வந்து அதோட இதில் வந்து கவுண்டரில் வந்து உட்கார வச்சுட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்கள் அவர் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிட்டாருங்காட்டி நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டீங்க. அப்போ வந்து சரி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அந்த பக்கம் போய் வந்து ஒரு இதுலேருந்து ட்ராலேருந்து போய் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலுக்கு வந்து பேண்டேஜ் போடுறக்கு வந்து வராரு. நீங்கள் வந்து இல்லை இல்லை நானே இதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அவர் வந்து கம்முன்னு உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு பேண்டேஜ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் வந்து இவன் சரியான கோல்ட் ஹார்ட்னு நினச்சேன், ஆனால் இவன் வந்து எவ்வளோ வெளியில் கோல்டாக இருக்கானோ அந்தளவுக்கு வந்து உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கானே, இவ்வளோ என்னை எதுக்காக கேர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. என் ஹார்ட்டை வந்து அப்படியே மெல்ட் பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அவர் வந்து எல்லா பேண்டேட்லாம் வந்து பண்ணிவிட்டு வந்து நான் பண்ணிட்டேன் சேவா சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. அவர் உங்களை பார்த்தோன்னே நீங்கள் அந்த பக்கம் திரும்பிடுறீங்க. அப்போ வந்து நீங்கள் கீழே இறங்க வந்து ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அவர் உங்களை லிஃப்ட் பண்ணி கீழே வந்து நிற்க வைக்கிறாரு. சரி நானே வந்து எல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நீங்களும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கூட வந்து காஃபி குடிக்க வந்து ரொம்பவே பிடிக்கும், அதுங்காட்டி வந்து நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து அவர் உங்களை கேர் பண்ணிக்கிட்டது அந்த பேண்டேட்லாம் போட்டு விட்டதுன்னு நினச்சிட்டு வந்து வந்துட்டுருக்கீங்க. அதுங்காட்டி நீங்கள் உங்கள் சீட்டில் போய் உட்காரக்குள்ளே வந்து அவர் சீட்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே வந்தால் நீங்கள் வந்து ரொம்ப பயந்துறீங்க. திடீர்னு வந்து ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே நீங்கள் பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க தெரியாமல் உங்கள் கையில் அந்த காஃபி வந்து அவர் மேலே ஃபுல்லாக கொட்டிடுது. கொட்டினே வந்து அவர் அப்படி ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு செம சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் அவர் வந்து திட்டதாக போகிறாரு உங்களை அப்படின்னு. இருந்தும் வந்து உங்களால் சிரிப்பு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, கக்கப்பக்கம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அவன் திட்டதான் போகிறான் அப்படின்னு பார்த்தா வந்து அவர் பின்னாடி உங்களை திரும்பி வந்து சிரிச்சுட்டே உனக்கு ஹாப்பியாக இப்போ என் மேலே நல்லா காஃபி கொட்டி விட்டதுக்கு, இன்னும் வந்து உனக்கு சிரிக்கணும் ஓகே
உனக்கு ஹாப்பியாக இருக்கணும்னா வந்து நீ எத்தனை டைம் வேணாலும் என் மேலே வந்து காஃபி கொட்டிக்கோ, இப்போ நான் மறுபடியும் போய் ஷவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறாரு. அப்படி அவர் போனும்போது நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வருது, நீங்கள் ஒருத்தவங்களோட ஹாப்பினஸ் வந்து உங்கள் ஹாப்பினஸ்ஸாகவும் வந்து இருக்குதுன்னா வந்து அது பேர் தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த கேப்ஷன் அதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ அது வந்து நானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஷாக்காக வந்து கேட்குறீங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து யங்மின் பார்த்து அவங்க எப்பவுமே சிரித்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த கேப்ஷன் வந்து ரீசெண்டாக தானே அவர் போட்டார். ஸோ அதுங்காட்டி வந்து அவர் என்ன தான் மீன் பண்ணுறான்னா, அவன் வந்து எதுக்காக என்ன மீன் பண்ணுறான் அப்படின்னு வந்து நீங்கள் நின்றுருக்கீங்க. ஸோ அதனால் அந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்போ வந்து 1 வீக் கழிச்சு வந்து காமிக்கிறாங்க. இந்த 1 வீக்காக வந்து நீங்கள் ரொம்பவே வந்து லோன்லியாக இருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டயாங் வந்து அப்ராட் போயிருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் இதுக்காக வந்து அவர் போயிருப்பார். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் தனியாக தான் இருப்பீங்க, அவரை ரொம்பவே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இப்போ அவர் உங்களை திட்டுறதாகட்டும், அவர் வந்து உங்களை வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து குறை சொல்கிறது, அவர் வந்து உங்ககிட்ட கோல்டாக பேசுகிறது, உங்களை இக்னோர் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துமே வந்து அவர் பண்ணுறதை நீங்கள் ரொம்பவே வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அவர் நீங்கள் வெளியே போனால் வந்து எப்போத்தாலும் வந்து ஏன் வெளியே போகிற அப்படின்னு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணிருக்கீங்க. அவர் நீங்கள் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை தான் வந்து நீங்களோட ஹாஸ்பிட்டலில் கேன்டீனில் வந்து உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அவர் வந்து இல்லைனா கூட வந்து ஜங்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்பெனி தருவார், வெளியில் கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இருந்தாலுமே நீங்கள் வந்து டயாங்க ரொம்பவே வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க. அப்போன்னு பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து அந்த ஷோலில் வந்து பேட் பண்ணுறா. அப்போ வந்து யாராதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட் தான். ஸோ வந்து அவர் சொல்கிறா, என்னடி இங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்கா, நம்மளோட சீனியர் டாக்டர் பார்க் வந்து உங்களை வந்து தேடிட்டுருக்காரு அப்படின்னு வந்து என்னையா எதுக்காக சும்பே என்ன தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சும்பேனா வந்து சீனியர் கொரியனில், ஓகேவா, அதுங்காட்டி வந்து சும்பேன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ வந்து அவர் எதுக்கு தேடிட்டுருக்கார் அப்படின்னு வந்து தெரியல, ஆனால் வந்து அவர் குட் மூடில் இருக்காது, அதுங்காட்டி நீ தப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து சரி நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் போகிறீங்க. போய் அவரோட கேபின் போய் வந்து நாக் பண்ணுறீங்க. அப்போ வந்து அவர் கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, பார்த்து உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அது பார்த்தீங்கன்னா யார், வேறு யாரும் நம்ம ஜிம்மின் தான். அவர் வந்து யார், அவங்களுக்கு வந்து எப்படி அவரை பார்த்து ஷாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து எடுக்க வந்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ப்ராசஸில் போகிறக்காக. அப்போ இவர் தான் வந்து உங்களோட இதெல்லாம் வந்து செக் பண்ணியிருப்பார். ஸோ அதுங்காட்டி வந்து அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து செம்ம எம்பாரசிங்காக இருக்க வச்சுச்சோ இவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம டாக்டர் யோல் அந்த சும்பே ரோல் வந்து அவர் ரோ அந்த இது வந்து பண்ணியிருப்பார் ஜிம்மின் வந்து, ஓகேவா. ஸோ வந்து அவர் வந்து எப்படி இருக்கீங்க, ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் வந்து இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டுட்ருக்காரு. ஆமாம் சார், ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சரி நம்ம வந்து லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. கேட்டோன்னே உங்களுக்கு பயங்கரமாக ஷாக்கு. ஏன் நான் எதுக்கு நான் உங்கள் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து நான் அவனுக்கு உங்களோட சீனியர், நீங்கள் வந்து எங்களுக்கு ஜூனியர் தானே, ஸோ அதுங்காட்டி நீங்கள் அதுவும் இல்லாமல் என் கொலீக் அதுங்காட்டி நீங்கள் வந்து என் கூட வந்து உங்கள் கூட டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது ரீசன் வேணுமா என்ன அப்படிங்க மாதிரி கேட்குறாரு. அது அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சும்பே, நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அப்புறம் வந்து ஓகே வாங்க இன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் அவர் கூட வந்து ரெஸ்டாரண்ட் போயிருங்க. அங்கே போய் நீங்கள் ரொம்பவே வந்து நர்வஸாக இருக்கீங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அவரை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படியே கீழே கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, ஓகே வந்து டாக்டர் யோன் வந்து நம்ம பழசெல்லாம் வந்து இது பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்துக்க வந்தப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணேன். ஸோ அதுங்காட்டி நீங்கள் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து எம்பாரசிங்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், அது வந்து நீங்களும் மறந்துடுங்க நானும் மறந்துறேன், நம்ம வந்து நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பிகாஸ் வந்து நான் தான் உங்களுக்கு நிறைய விஷயம்லாம் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து உங்களால் நிறைய கற்றுக்க முடியாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லாவே பண்ணுறீங்க, அதுங்காட்டி இன்னும் நல்லா நீங்கள் பெஸ்ட்டாக வந்து கற்றுக்கணும், அதுங்காட்டி நீங்கள் அதை பற்றி வந்து யோசிக்க வேண்டாம். இப்போ வரைக்கும் இப்போவும் வந்து நீ உங்களுக்கு என்னை பார்த்தா வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதா, நான் இன்னும் மான்ஸ்டர் இல்லை, நான் உங்களை பைட்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இல்லை இல்லை நீங்கள் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான பர்சன், அதுங்காட்டி வந்து சாரி நான் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு ஓகே தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஃபோன்லேருந்து மெசேஜ் வருது. ஸோ அதை பார்க்குறீங்க, யாருன்னு பார்த்தா வந்து சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு டயாங் தான். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து நான் இன்னும் 1 hour வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அது பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு செம ஹாப்பி, பிகாஸ் வந்து 1 week அப்புறம் இப்போ தான் வந்து வரப்போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கனால வந்து அப்படி கண்ட்ரோலில் உங்கள் ஹார்ட் அப்படி பீட் பண்ணுறக்கு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, சும்பே சாரி எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது, அதனால நம்ம இன்னொரு நாள் வந்து லஞ்ச் சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் வந்து சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்போ நீங்கள் அங்கே வந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கீங்க. வீட்டுக்கு போனானே வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் கூட சேஞ்ச் பண்ணாமல் போய் கிச்சனில் போய் அவருக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு
உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எதுக்காக நீங்கள் இவ்வளோ வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியல. இருந்தாலும் வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து சீக்கிரமாக போய் வந்து இன்க்ரீடியண்ட் எடுத்துகிட்டு வந்து ஓகே பிளாக் பீன் நூடுல்ஸும் அப்புறம் கிம்ச்சியும் வந்து வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, சரி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுருங்க. ஸோ செஞ்சுட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கும் போது வந்து காலிங் பெல் அடிக்குது. ஸோ காலிங் பெல் அடித்தோன்னே வந்து அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுகுடுன்னு வந்து அங்கே ஓடிட்டுருக்கீங்க. டோர் கிட்டே போய் நின்று வந்து உங்களோட ஹேர்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவர் தான். உங்கள் ரெண்டு பேரும் வந்து ஹை கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அப்படி ஓடி போய் வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கோ பயங்கரமான ஷாக்கு. ஸோ இதோட வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. வந்து இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் வந்து உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன்டா. ஓகேவா? அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு அப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து விஎஃப்எஃப் இல்லைனா பிடிஎஸ்எஃப்எஃப் வந்து பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம ஃபேமிலி வந்து இனிமேல் பெருசாகும். நம்ம வந்து வீடியோ போடுறோம் இல்லையா, ஆனால் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கொண்டு மட்டும் ஏறவே மாட்டேதோ. அதுங்காட்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட ஃபேமிலி வந்து இனி பெருசாகும். ஸோ அதுங்காட்டி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய். அண்ட் இன்னொரு விஷயம்டா, ஒரு நிமிஷம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரீமியரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து அப்போ நம்ம சேட் பண்ணலாம் இல்லையா, அதுங்காட்டி நீங்கள் வந்துடுங்க. நம்ம வந்து நான் வந்து 7:30 அந்த மாதிரி வந்து நான் போடுவேன். ஸோ போட்டோன்னே வந்து நீங்கள் வாங்க, நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுங்காட்டி தான் வந்து நான் அப்படி பண்ணுறேன். அதுங்காட்டி நீங்கள் எல்லோரும் வந்து டைமுக்கு வந்துடுங்க, எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சரங்கே போரே ஃபேமிலி.